படம் எப்படி வந்துச்சு? ஃபஸ்ட் அளவுக்கு இல்லை மேம். ஃபஸ்ட் அளவுக்கு இல்லையா? என்ன பண்ணுறது? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கும் கண்டினியூட்டி கரெக்டாக போகுதா? ஆ போகுது ப்ரோ. ஆனால் ஃபஸ்ட் பார்ட் பிடிச்ச அளவுக்கு செகண்ட் பார்ட் அந்த அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட் பார்ட் இல்லை. ஏன் ப்ரோ இல்லை? அது ரொம்ப என்னமோ ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. யாருமே மெயின் ஆக்டர் யாருமே அவ்வளோ காமிக்கல. எல்லாம் சுற்றி சுற்றி எல்லாம் கதையை தான் சுற்றி போயிட்டு ட்ராமாட்டிக்காக ஸ்லோ. ஆ ஆமாம் ஆமாம். அந்த மாதிரிலாம் எதுவும் அந்த மாதிரிலாம் எதுவும் விக்ரம் ஐஸ்வர்யா மீட் பண்ற அந்த சீன் செம்மையா இருந்துச்சு. விக்ரம் குத்தமா கூஸ்பம்ப்ஸ் வந்துச்சு. அதை தான் நானும் சொல்றேன். அது சென்டிமெண்டா நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த படத்துக்கு நல்லா இருந்துச்சு. மொக்கையா இருக்குது. மொக்கையா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரில இல்லைங்க. எக்ஸ்பெக்டேஷன் இல்லைங்க. ஜவ்வு ஜவ்வு ஜம் மாதிரி எடுத்துகிட்டு போகுது படம். ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸ்லோவாக போகுது. எல்லா சீனுமே தெரியுது எல்லாத்துக்கும். அடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்தது என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயாச்சும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் கொடுத்தாங்க. சஸ்பென்ஸ்ல ஒன்றுமே இல்லை. ஒருவேளை முன்னாடியே பொன்னியின் செல்வன் ஸ்டோரி எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்து படம் பார்க்கறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை, கொஞ்சம் சஸ்பென்ஸ் போச்சா? நம்மளுக்கு கதை தெரியும்னாலும் சஸ்பென்ஸ் போச்சு. இதில் எதுவுமே இல்லையா? அடுத்து என்ன சீன் நடக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுமே. அப்படியே போகுது. கதையில் என்ன இருக்கு அது அப்படியே அப்படியே தெரியும். இல்லை கதை இல்லை. அடுத்து என்ன நடக்க போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். படம் பார்த்தாவே அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வருது. அதே மாதிரி இதுதான் நடக்க போகுது, அதான் நடக்க போகுதுன்னு இழுவு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாட்டோட இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதோட இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் வைஸ் மியூசிக் சூப்பராக. இது விக்ரம் பயங்கரமாக நடிச்சிருக்கு. விக்ரம் ஐஸ்வர்யம் பயங்கரமாக அந்த கெமிஸ்ட்ரி, அந்த லவ் சீனு, அந்த லவ் உயிர் கொண்டு வந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டில் அந்த லவ் காட்டில் இதில் வந்து அந்த ஐஸ்வர்யாக்கும் விக்ரமுக்கும் அந்த லவ் வந்து எப்படி உருவானது அந்த கருவு மாதிரி காட்டிக்கிறாங்க. அந்த பெரிய கதையை சுருக்கிறது கஷ்டம் தான். அது கதை நிறைய ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் அவர் கரெக்டாக கன்க்ளூஷன் கொண்டு வந்து பயங்கரமாக முடிச்சிட்டார். நீங்கள் வந்து ஒரு ஃபுல்ஃபில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். PS2க்கு வந்து ஒரு விருந்தாக இருக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும். அருமையா இருக்கு. கார்த்தியோட ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. கம்மி பண்ணி மற்றவங்களுக்கு எல்லா ரோலுக்கு நல்லா இருக்குது. மணிரத்னம் நிரூபிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது. இங்கே பேசு, இங்கே பேசு. நல்லா இருக்குண்ணா. பார்க்கலாண்ணா படம். ஆ தாராளமாக பார்க்கலாம். கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குண்ணா. தாராளமாக பார்க்கலாம். ஜெயமரவிக்கு கார்த்திக் ஒரு ஃபைட் சீன் இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை அவங்களாம் அடிச்சிக்கவே இல்லை இந்த படத்தில். ஆஹா. மற்றவங்க கூட சண்டை போடுற மாதிரி தான் இருக்குது. கதையை கொஞ்சம் மாற்றிட்டாங்க. இவங்க வேறு மாதிரி எடுத்திருக்காங்க. ஒன்றும் கதை வந்து இந்த மாதிரி வராது. ஆ இவங்களுக்குள்ள எந்த ஃபைட்டுமே இல்லை. ஆ ஆமாம். நிறைய கதை மாறி இருக்குது. அவ்வளோதான். கடைசியில மட்டும் மாறுது. ஸ்டார்டிங்லாம் அப்படியே வருது. கடைசியில மட்டும் எண்டிங் மட்டும் கொஞ்சம் மாறி வருது. ஆ ஆமாம். வித்தியாசம் இருக்கு. ஆ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பராக இருந்த படம். நல்லா இருந்துச்சு. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஜெயம் ரவி சூப்பர் பண்ணிட்டு நல்லா இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட் கண்டினியூட்டி கரெக்டாக. ஆ கரெக்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்ல அருமையா அருமையா இருக்கு. ரொம்ப நல்லா. அடுத்து சேரனை பற்றி எடுக்கணும்ண்ணே. நாங்களாம் சேரர்கள். சூப்பராக இருக்கிற படம். படம் வெயிட்ண்ணா பாட்டு கரெக்டாக இருக்கு. நான் படம் வேற லெவல். நான் மாசு படம். படம்லாம் செம்மையாக இருக்குது. மியூசிக் தான் பயங்கரமாக இருக்குது. படம் பயங்கரம். படத்தெல்லாம் எதுவுமே லாகுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே சூப்பராக இருக்குங்கண்ணா. கடைசியாக கொள்ளுவாங்க பாருங்களேன். இவரை கரிகாலை சொல்லணும். ஆதித்த கரிகாலை சொல்லணும். ஒரே சென்டிமெண்ட்டு. ஒன்றும் முடியல. என்னடா ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நாங்கள் என்ன நினச்சா பொன்னியின் செல்வன் தான் கொள்ளுவான்னு நினச்சோம். பார்த்தா நந்தினி கொண்டுட்டாங்க. ஒரே ட்விஸ்ட்டுங்க. சூப்பராக இருக்குது படம். செம்மையாக இருக்குது. கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா? கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கா? அதுக்கு ஸ்டார்ட் சூப்பராக எல்லாமே.